ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில வீடுகள் மற்றும் வாகனங்களுக்கு ஓம் சக்தி கொடி கட்டும் முறையை பத்தி பார்க்க போறோம். அன்னை ஆதிபராசக்தி நம்மோட பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் வழிபாட்டு முறைகள், திருஷ்டி கழிக்கும் முறைகள் அப்படின்னு பல்வேறு வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நம்முடைய வீடுகளுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கிற அம்மா வழங்கியுள்ள இந்த ஓம் சக்தி கொடி. அம்மா ஆதிபராசக்தி அருளியுள்ள முறைப்படி சக்தி கொடிய நம் வீடுகள்லையும் வண்டி வாகனங்கள்லையும் பயன்படுத்துறதால கந்திருஷ்டிகள், ஏவல் பில்லி சூனியங்கள் போன்ற பல்வேறு ஆபத்துக்கள்ல இருந்து நாம பாதுகாக்கப்படுறோம். ஓம் சக்தி கொடியானது வீடுகளுக்கு மற்றும் வாகனங்களுக்கு என அதற்கான அளவுகள்ல மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் அல்லது உங்களுக்கு அருகாமையில இருக்கிற மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சக்தி பீடங்கள் மற்றும் மன்றங்கள்ல இருந்து வாங்கிக்கலாம். முதலாவதாக சக்தி கொடியோட நான்கு மூலைகள் மற்றும் கொடியோட முன் நடுப்பகுதி ஆகிய அஞ்சு இடங்கள்ல மஞ்சள் குங்கும பொட்டு வச்சு அதை ஒரு தட்டுல வச்சுக்கணும். இன்னொரு தாம்பூல தட்டுல மணலை பரப்பி மைய பகுதியில மஞ்சள் தூளை வச்சு சதுரமா கோலமிடணும். சதுரத்தோட நடுப்பகுதியில ஓம் அப்படின்னு மஞ்சள் தூளால எழுதணும். இத பாக்குறதுக்கு ஒரு யாக குண்ட அமைப்பு மாதிரி இருக்குங்க. ரெண்டு தட்டுகளையும் வீட்டோட நுழைவாயில் படிக்கு முன்பாக வச்சு கீழே சொல்லியிருக்கிற மாதிரி வழிபாடு செய்யணும். முதலாவதாக இரண்டு தட்டுகளுக்கும் வேப்பிலையால மஞ்சள் நீர் தெளித்து தீபாராதனை காட்டணும். இரண்டாவதாக தட்டுகளுக்கு எலுமிச்சம் பழம் திருஷ்டி எடுக்கணும். மூன்றாவது யாக குண்டத்தின் அமைப்பில் உள்ள தட்டின் நடுப்பகுதியில ஒரு கட்டி கற்பூரத்தை ஏற்றி சின்ன சின்ன சமித்த குச்சிகளை ஒவ்வொன்னா எரிகிற கற்பூரத்துல போட்டு முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி வேள்வித்தி வளர்க்கணும். நான்காவதாக அதே நேரத்துல முதல்ல குருவை வணங்கும் விதமாக மூல மந்திரம் சொல்லி ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம் அப்படின்னு மூன்று முறை சொல்லி ஓம் 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 என்று முடிக்கும் வகையில தீபாராதனை செய்ய வேண்டும். குரு தோத்திரம், குரு 108 போற்றி மந்திரங்கள் படிச்சா கூடுதல் சிறப்புங்க. ஐந்தாவது மூல மந்திரம் சொல்லி ஆதி பராசக்தி அன்னை 108 போற்றி திருவுரு மந்திரங்கள் படிக்கணும். இறுதியாக 108 போற்றி மந்திரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் தீபாராதனை செஞ்சு எலுமிச்சம் பழ திருஷ்டி எடுக்கணும். இப்போ சக்தி கொடி கட்டுறதுக்கு தயாராயிருச்சு. சக்தி கொடியை எடுத்து வீட்டின் தலைவாசல் பகுதியின் வெளிப்புறமா மேல் சுவரின் நடுப்பகுதியில சுருக்கம் இல்லாம கொடியின் நான்கு மூலைகளுக்கும் கட்டணும். பின்பு தீபாராதனை செஞ்சு எலுமிச்சம்பழ திருஷ்டி எடுக்கணும். வாசல் படியோட மேல் பகுதியில கட்ட வாய்ப்பு இல்லாதவர்கள் இடதுபுறமாக கட்டி கொள்ளலாம். வாகனங்களுக்கான ஓம் சக்தி கொடியை இதே முறைப்படி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா பயன்படுத்திக்கலாங்க. பிரதி வாரம் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய விசேஷ நாட்கள்ல ஓம் சக்தி கொடிக்கு தீபாராதனை செஞ்சு திருஷ்டி எடுக்கணும். நாளடைவுல கொடியோட நிறம் மங்கி விட்டாலோ இல்லனா சேதமாகி விட்டாலோ புதிய கொடியை பெற்று மீண்டும் இதே முறைப்படி வழிபாடு செஞ்சு கட்டணும். இவ்வாறு முறைப்படி ஓம் சக்தி கொடிய வழிபாடு செய்து வரும் இல்லங்கள்ல தீய சக்திகள் மற்றும் அனைத்து விதமான ஆபத்துகளும் வாசல்லையே தடுத்து நிறுத்தப்பட்டு நம்ம இல்லம் அன்னையின் பாதுகாப்பு கவசத்துல ஒளி பெற்று அருள் நிறைந்து லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க. அன்னை ஆதிபராசக்தி நமக்கு அருளி உள்ள ஆன்மீக நுட்பங்களை முறைத்தவராம கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியோட ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புற அன்னை அருளிய ஆன்மீக வழிமுறைகளை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.